ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் டாக்டர் அஜித் குமார். ஸோ இன்றைக்கி ஒரு சீரியஸான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி இது நம்மளை அஃபெக்ட் பண்ணிருச்சு. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வெளியில் வர முடியாது. ஏன்னா நம்ம வந்து இந்த டாபிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிஷின்ஸுக்கும் டெக்னாலஜிக்கும் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம் அது ஆகிடுச்சு. ஒரு 20 வருஷமாக வந்து 20-25 சொல்லலாம். ஆமாம், 20-25 வருஷமாக நம்ம வந்து டெக்னாலஜிக்கும் மிஷின்ஸுக்கும் அடிமை ஆகிட்டோம். ஸோ எப்படி நம்மளை வந்து அதனால் என்ன பாதிப்பு வருது? ஃபஸ்ட் நான் என்ன மிஷின்ஸ் என்ன இதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். டெக்னாலஜி ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடியெலாம் நம்ம வந்து வீட்டில் வந்து மாவு அரைப்பாங்க. அதுக்கு வந்து மிஷின் வந்துருச்சு, கிரைண்டர், மிக்சி. ஸோ துணி வந்து குனிஞ்சு நிமிந்து பிழிஞ்சு காயப்படுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து தண்ணியை வந்து இல்லை தண்ணி வந்து பிடிச்சிட்டு வருவாங்க, இல்லைன்னா வந்து வாளியிலேருந்து இறைப்பாங்க தண்ணி. ஸோ அதுக்கு வந்து வாட்டர் மோட்டார் வந்துருச்சு. மோட்டர்லேருந்து தண்ணி வரா மாதிரி, டேங்க்லேருந்து தண்ணி வரா மாதிரி, அந்த வேலையும் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து மிக்சி, கிரைண்டர், அப்புறம் வந்து மிஷின்ஸ் வந்து இது டிஷ் வாஷர், சாமான கழுவுறதுக்கும் வந்து மிஷின்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் வந்து நமக்கு அதுக்கு அடிமை ஆகிட்டோம் வீட்டில். இப்போ நீங்கள் வெளியில் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாலுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஏதாவது ஒரு 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 பில்டிங்க்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, எங்கே ஹாஸ்பிட்டல் எங்கே நீங்கள் போனாலும் அங்கேயே நமக்கு வந்து லிஃப்ட்டு வச்சுட்டாங்க. நீங்கள் எதுக்கு நடக்கிறீங்க, நான் உங்கள் லிஃப்ட்டில் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டு வந்துருச்சு. ஸோ லிஃப்ட்டு, எஸ்கலேட்டர், ஸோ இது வந்து நான் இதை வந்து நம்மளை நடக்கிறது கூட வந்து இதெல்லாம் பண்ணிருச்சு. இதை விட அதிகமான பாதிப்பு என்னென்னா வெஹிக்கிள்ஸ், மோட்டார் வெஹிக்கிள். ஃபஸ்ட்டு சைக்கிள் இருந்துச்சு, அது ஓகே. அதுக்கடுத்தது வந்து பஸ் எல்லாம் இருந்துச்சு, கவர்மெண்ட் பஸ். ஸோ நடந்து போய் நம்ம பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வீட்டுக்கு பைக்கு, வீட்டுக்கு வீட்டுக்கு கார். ஸோ இதெல்லாம் வாங்கி நம்ம வந்து சின்ன ஒரு தூரத்துக்கு போனாலும் அதுக்கு அடிமை ஆகிட்டோம், நடக்கிறது கிடையாது. ஸோ அதனால் உடம்பில் நம்ம வந்து வரக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு இல்லாததுனால பாடி வந்து வீக்னஸ், சீக்கிரம் நோய் இது பண்ணுறது, இம்யூனிட்டி குறைஞ்சிருது, அதுக்கப்புறம் வந்து டயபெட்டீஸ், பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி உடலில் வந்து அந்த கொழுப்பு அப்படியே சேர்ந்துடும். நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிச்சிடான்னா கொழுப்பு சேர்ந்து ஒபிசிட்டி அதிகமாகும். ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, டிவி, மொபைல்ஸ் வீட்டில். இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வெளியில் போய் விளையாடுவாங்க, கிரிக்கெட், வாலிபால், கண்ணாமூச்சி விளையாடுறது, வெளியில் ஓடி விளையாடுறது, அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மொபைல்ஸ் வந்த உடனே ஸோ வீட்லேயே வந்து இருந்த இடத்துலருந்தே நீ எது வெளியே போய் விளையாடுற, ஃபோன்லேயே விளையாடு, அது ஒரு பிஸ்னஸ் ஆக்கி மொபைல் ஃபோன், மொபைல் கேம்ஸ் இதெல்லாம் வந்து வந்துருச்சு. டிவி உட்காந்த இடத்துலேருந்து சீரியல் பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, அதுவும் வந்துருச்சு. ஸோ சினிமா தேட்டர், முன்னாடிலாம் சினிமா தேட்டர் இருக்கும். நீ எதுக்கு சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்க்குற, நீ வீட்லேயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் வந்து வந்துருச்சு, வீட்லேயே இருந்து பார்க்குற மாதிரி. ஸோ டிவி, மொபைல் ஃபோன், வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி, டிஷ் வாஷர், வீடை பெருக்கிறது கூட மிஷின் வந்துருச்சு. இப்போது ஹவுஸ் கிளீனிங் மிஷின், அந்த ரோபோட் மாதிரி, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி கூட்டிடும். அதோட இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இயந்திர உலகத்தில் வந்து நம்ம அதுக்கு அடிமை ஆகிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பார்த்தீங்கன்னா, நிறைய மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து அடுத்த பல வருஷம் கழித்து வந்து நம்ம மிஷின்ஸ்க்கு வந்து, அதாவது ரோபோட் சொல்கிறது தான் நம்ம கேட்குற மாதிரி, எல்லாமே ரோபோட்ஸ் தான் பார்த்துக்குவோம், எல்லாத்துக்குமே ரோபோட் வந்துடும், நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே இருந்தால் போதும். அதே மாதிரி இன்னொரு டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா, ஃபோனில் நீ எதுக்கு நீயே ஒரு டாக்குமெண்ட் வந்து தேடுற தேடி, நானே உனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், இல்லை நானே உனக்கு அதை பார்த்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு கூகுள் அசிஸ்டண்ட். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து மேரேஜ் இன்விடேஷன், நீ எதுக்கு நீ வந்து கல்யாணத்துக்கெலாம் போகிற, இது சாரி மேரேஜ் இன்விடேஷன் வந்து எதுக்கு வீடு வீடாக போய் நீ வந்து இன்விடேஷன் கொடுக்குற. ஸோ வாட்ஸ்அப். ஸோ டெக்னாலஜி அதிகமாக வளர்கிறதுனால நமக்கு வந்து நம்மளை வந்து லேசினஸ் ஆக்கிறது, லேசினஸ் தான் முக்கியமான ஒரு விஷயம், வந்து சோம்பேறி ஆக்கிறது நம்மளை. ஸோ அது காரு, பைக்கு, வெஹிக்கிள், அதுக்கப்புறம் மொபைல் கேம்ஸு. பசங்க சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் கிட்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து மொபைல்லே, அதாவது வெளியில் போய் விளையாடுறதுலாம் கிடையாது, படிக்கிற இதுவும் குறைஞ்சி போச்சு. மொபைலில் விளையாடுறது தான், மொபைலில் விளையாடுறது, யூடியூப் பார்க்குறது, மொபைல் கேம், இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், அதனால் எவ்வளோ குழந்தைகள் பசங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வெளியில் இருக்க அந்த சோஷியல் லைஃப் போயிட்டு அதெல்லாம் வந்து அனுபவிக்கிறதே கிடையாது பசங்க. மொபைல் 24 மணி நேரம் மொபைல்,
கண்ணுக்கு பாதிப்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, அது விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கணும். கேம் விளையாடும் போது அப்படியே அந்த உடலையே வந்து ரொம்ப இது பண்ணி அந்த ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அந்த அந்த மூளையை அப்படியே கசங்கும். அப்படியே ரொம்ப அது நானும் விளையாடிருக்கேன், என் மொபைல்ஸில் கேம்ஸே இருக்காது, எல்லாத்தையும் தூக்கி நான் கேம்ஸ்லாம் விளையாடி பல வருஷம் ஆகுது, ஸோ தூக்கி போட்டேன் அதெல்லாம். ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் கேம் விளையாடுறப்பவே, நானும் விளையாடிருக்கேன் கேம், விளையாடுறப்பவே நமக்கு தலைவலி வந்துடும். ஏன்னா நம்ம அந்த கண்ணெல்லாம் அதிலேயே பார்த்து தலைவலி வர ஆரம்பிச்சிடும் மொபைலில், வயசு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ்க்கு வந்து நம்ம அடிமை ஆகிட்டோம். அதனால் நம்ம உடம்புல நிறைய பிரச்சனை, ஃபேட்டு வந்து அப்படியே சேர்ந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி ஆகிடும். நீங்கள் முன்னாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிங்களும் வந்து எங்கே போனாலும் நடந்து போவாங்க, அவங்க வந்து ஸ்டாமினா இருக்கும் உடம்புல, அதாவது ஃபிசிக்கல் அதாவது ஒரு கிண்ணுன்னு இருக்கும் உடம்பு. இப்போல்லாம் வந்து கொழுப்பு எடுத்த உடம்பு, ஃபுல்லாக கொழுப்பு சேர்ந்து அங்கேயும் சதையும் கிதையுமாக வந்து ஃபேட் டெபாசிட் ஆகி, ஏன்னா நம்ம வந்து வேலையை செய்யக்கூட மாட்டேங்குது, இதில் எல்லாமே வேலையை செய்யணும் அவசியமே கிடையாது. வீட்டில் சும்மா உட்காந்துருந்து டிவி பார்த்துக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு மிஷினில் தூக்கி இதை போட்டுட்டு, ஸோ வந்து ஒரு 20 வருஷமாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லாமே. முக்கியமான விஷயம் ஃபுட் டெலிவரி, ஃபுட் டெலிவரி கூட வந்து நீ எதுக்கு நீ கடையில் போய் சாப்பிட்ற, நானே உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் டெலிவரி வந்துருச்சு. கிராசரிஸ், நீ எதுக்கு போய் பொருள் வாங்குற, கிராசரி காய்கறி போய் மார்க்கெட் போய் ஏன் வாங்குற, நானே கிராசரி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிராசரிஸ் வந்தாச்சு, ஃபுட் டெலிவரி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன வீட்டுக்கு வருது, அதுக்கப்புறம் கடைக்கு போய் எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் கூட அமேசானில் போட்டால் வீட்டுக்கே வந்துடும், வீட்லேயே இருங்க எல்லாமே வந்துடும் அப்படின்ற மாதிரி, நம்ம எங்கே எதுவுமே செய்ய தேவையில்லை, நம்ம அப்படியே இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம நிலைமை வந்து மாறிடுச்சு ரொம்ப. அதனால் வரக்கூடிய ஆபத்து வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வீட்லேயே இருந்து நம்ம சீரியல்ஸ் பார்க்குறோம், அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம மெத்து மெத்துனு பெட்டெல்லாம் வந்துடுச்சு, அதுலேயே படுத்து தூங்குறோம், எழுந்துக்க தோணாது. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு ஏசி போட்டோம் வீட்டில், ஏசி காற்று வாங்கிட்டு இருக்கோம், சில்லு சில்லுன்னு ஏசி ஆடு பார்த்தீங்கன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா டிவியில் வர ஆடு ஃபுல்லாக வந்து ஏசி ஆடாக தான் இருக்கும், அதுவும் வந்துடுச்சு, வெளியில் நேச்சுரல் காற்று கிடையாது. ஸோ எல்லாமே அந்த மரம்லாம் இல்லாததுனால ஹீட் அதிகமாகி வெப்பம் அதிகமாகிடும், காற்று வராது, காற்று ஏன்னா மரம் தான் தானே காற்று அடிக்கும், மரம் தான் தானே மழை பெய்யும், காற்று ஹீட் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து நிறைய ஆபத்து இப்போ வந்து ஒரு பயங்கரமான இதுலேருந்து மாட்டிக்கிட்டோம், இது இன்னும் அதிகமாகும் சார், கண்டிப்பாக குறையாது. நம்மளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக எல்லாமே வேகம் சீக்கிரமாக எல்லாம் நம்மளை வந்து அனுப்புறதுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ஆல்ரெடி காலி ஆகிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ஃபுல்லாக காலி ஆகிடும். ஏன்னா அப்புறம் ரோபோட்ஸ் தான், நம்ம ரோபோட்ஸ் சொல்கிறதா நம்மலாம் கேட்கணும், அது நம்ம வந்து அது என்ன சொல்லுதோ அதுதான் அந்த மாதிரி வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா ஃபோன்ஸில் கூட நிறைய பாதிப்பு வந்து இருக்குது, ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க, நல்லது கண்டுபிடிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி நம்மளை ஈஸியாக்கி கொடுக்க, நம்மளுடைய நம்ம வேலையே எதுவுமே செய்ய தேவையில்லை, நம்ம எல்லாமே அதுவே பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே வந்துருச்சு. நம்மளை இன்னும் ஈஸியாக்கி ஈஸி 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 ஈஸின்னு சொல்லி எல்லாமே ஈஸி ஆகிடும். அதனால் நிறைய பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்போ இதனால் என்ன பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடல் உழைப்பு இருக்காது, அப்படியே இருக்கணும்னு தோணும், ஏன்னா எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உடலில் வந்து கொழுப்பு சேர்ந்துடும், அந்த கொழுப்பு சேர்ந்துச்சுனான்னா ஹார்ட் அட்டாக் வரும், அந்த ஹார்ட் அட்டாக் வந்து கூடவே வந்து சேர்ந்து ஹார்ட் அட்டாக் வராதுன்னு ஸ்ட்ரோக் வந்துடும், ஹார்ட்டில் போய் அந்த கொழுப்பு அடித்தா ஹார்ட் அட்டாக்கு, அதே கொழுப்பு போயிட்டு பிரெயினில் வந்து ஆர்ட்ரியில் அடி பிரெயினில் அடிச்சுதுறான்னா ஆர்ட்ரி வழியாக போயிட்டு அது பேர் வந்து ஸ்ட்ரோக் பக்கவாதம். ஸோ அது வரது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உடல் வெயிட் ஏறும்போது முட்டி தேய்மானம் வரும், டயபெட்டிஸ் வரும், பிளட் ப்ரெஷர் ஏறும், பிளட் ப்ரெஷர் ஏறிச்சினாலும் ஆபத்து தான், பிளட் ப்ரெஷர் ஏறி பிரெயினுக்கு அடிச்சுதுறானா ஸ்ட்ரோக். ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. உடல் வந்து குண்டாக இருக்கவங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி வந்துடும், அதாவது குழந்தை இன்மை வரத்து சான்ஸ் நிறைய இருக்குது, மொபைல் யூஸ் பண்ணுறதுனால, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால. ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் வந்து நல்லா சுரக்கும், நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதோட இது வந்து கம்மியாகிடும். ஸோ ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தூக்கம் போயிடும். ஸோ அதனால் நிறைய பிரச்சனை இருக்குது உடம்புல, இன்னும் நிறைய வந்து வரும் நம்ம எடுத்துக்கிற டயட்டு. ஸோ நம்ம மாட்டிக்கிட்டோம், இது அவ்வளோதான், மாட்டிக்கிட்டோம் நம்ம நீட்டாக. ஓகே, இது வரையும் போதும், கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, என்ன தான் டெக்னாலஜி இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போனாலும் நடந்து போங்க, சொல்யூஷன் சொல்கிறேன், கொஞ்சம் தூரம் போனாலும் நடந்து போங்க, கொஞ்சம் தூரம் போனாலும் நடந்து போங்க. அதுக்கப்புறம் வந்து உடல் உழைப்பு வந்து இருக்கணும், ஃபோனு டிவியே யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்த வேலையும் பாருங்கள்.
உங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் ட்ரீம்ஸ் இருக்கும், அதில் வந்து செலுத்துங்க டைமை, வெளியில் போங்க, நடங்க, ஃப்ரீ வெளியே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, எல்லாமே பண்ணலாம். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கணும், இருந்த இடத்துலேயே இருந்தால் சோம்பேறி ஆகிட்டு இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்லேருந்து ஸ்ட்ரோக்லேருந்து எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் உடம்பு ஃபஸ்ட்டு ஹெல்த்து தான், அதுக்கப்புறம் டேக் கேர். உங்கள் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிட்டா எந்த ஒரு நோயும் வராது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பசங்களுக்கு தயவுசெய்து ஃபோனை கொடுக்காதீங்க, எப்பவுமே நான் சொல்கிறது அதுதான். நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கூட எல்லார்ட்டும் சொல்லுவேன், பசங்கிட்ட ஃபோன் கொடுத்து பழகாதீங்க, அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ரொம்ப இது பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த விஷயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சீ தென், பாய்.